विष्णु कुरुदेव महेश्वर कुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री कुरवे नमः कुरवे नमः எல்லாம் வெல்ல பரம்பொருளை மனதில் கொண்டு எனது பெற்றோர்னதும் குருதேவருடைய பாதங்களை பணிந்து கப்பிட்டல் தொலைக்காட்சி நேயர்களை இறை வணக்கத்தினூடாக சந்திப்பதில் பெருமகிழ்கின்றேன். நாங்கள் வாழ்க்கையிலே பாவங்கள் நீங்க வேண்டும், தீர வேண்டும் என்பதற்காக புனித தீர்த்தங்களே தீர்த்தமாடுகின்றோம். இந்த புனித தீர்த்தங்களே தீர்த்தம் ஆடுவதனாலே எங்களுடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்படுகின்றன என்ற நம்பிக்கை எமக்கு இருக்கின்றது. இவ்வாறு நாங்கள் தீர்த்தங்களே தீர்த்தமாடுகின்ற பொழுது அந்த தீர்த்தத்திலே சேருகின்ற பாவம் என்ன சேருகிறது என்ற ஒரு கேள்வி ஏற்படுகின்றது. இந்த வகையில் நாங்கள் எங்களுடைய பாவங்களை தீர்ப்பதற்காக கங்கையில் சென்று நீராடுகின்றோம். இந்த கங்கையில் சென்று நீராடுகின்ற பொழுது இந்த கங்கையிலே எங்களுடைய பாவங்கள் எல்லாம் போய் விடுவதாக நாம் நம்புகின்றோம். இந்த வகையிலே இந்த கங்கையிலே சேருகின்ற பாவங்களுக்கு என்ன நடைபெறுகிறது என்ற ஒரு செய்தியை நாம் ஒரு முனிவருடைய கதையினூடாக நாம் விளங்கிக் கொள்வோம். ஒரு முறை ஒரு முனிவர் கங்கையிலே தீர்த்தமாடுவதற்காக செல்லுகின்றார். அவ்வாறு தீர்த்தமாடுவதற்காக அவர் கங்கைக்கு சென்ற பொழுது அந்த கங்கையிலே சாக்கடை நீரெல்லாம் வந்து சேர்ந்து கொண்டிருந்தது. இந்த சாக்கடை நீரெல்லாம் வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறது, இங்கே பல பேர் நீராடுகிறார்கள், பல்வேறு வகையான பாவங்கள் எல்லாம் சேருகின்றது. இதில் எவ்வாறு நீராடுவதாக கருதிவிட்டு அந்த முனிவர் அதில் நீராடாமல் சற்று திரும்பிவிட்டார். ஆனால் இந்த முனிவர் நீந்த நீராட வந்தபொழுது கங்கதேவி பார்த்து ரசித்து கொண்டிருந்தால் இரண்டு கேட்டால் இந்த முனிவர் வருகின்றார், அவர் நீராடுகின்றார், அவர் நீராடுகின்ற படியினால் என்னுடைய பாவங்கள் எல்லாம் துளையமுண்டு கங்கதேவி பார்த்து கொண்டிருந்த அவளுக்கு பெரிய ஏமாற்றம் அமைந்தது. எனவே அவர் பெண் வடிவம் தாங்கி சென்று சுவாமியை கேட்டார், சுவாமி நீங்கள் ஏன் நீராடாமல் செல்லுகிறீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது இந்த சுவாமி சொன்னார், இந்த நீரிலே பல பேருடைய பாவங்கள் எல்லாம் சேருகின்றது, நான் இங்கே பாவங்கள் சேர்வது மாத்திரமல்ல இங்கே இருக்கின்ற கழிவு நீர் சாக்கடை நீரெல்லாம் வந்து சேருகின்றது, இதில் நான் நீராடி திரும்பவும் நான் என்னுடைய உடம்பிலே அழுக்கு ஏற்றிக்கொள்ள விரும்பவில்லை என்று சொல்லி சொன்ன பொழுது அப்பொழுது அந்த வந்த பெண் சொன்னால், நீங்கள் நீராடுவதனாலே எந்த அழுக்கும் உங்களை சேரமாட்டாது, பாவங்களும் சேரமாட்டாது. ஏனென்று கேட்டால் இது ஓடுகின்ற நீர், இந்த ஓடுகின்ற நீரை நீங்கள் நீராடுகின்ற பொழுது முன்ன செய்த பாவங்கள்லாம் போய்விடும், அவையெல்லாம் போய் சமுத்திரத்தை சென்று அடைகின்றதே தவிர இருக்கிற அழுக்குகளோ இருக்கிற பாவங்களோ உங்களை சேரமாட்டாது, அது கள்ள போய் சென்று அடைகிறது என்றே கூறிவிட்டார். எனவே அந்த முனிவர் உடனடியாக கல்லடிக்கு சென்றார். கல்லடிக்கு சென்று கடலுக்கு இருக்கின்ற சமுத்திரராஜனை அழைத்தார். அழைத்து சமுத்திரராஜனை கூப்பிட்டு கேட்டார், சமுத்திரராஜனே இந்த கங்கையிலே அல்லது இந்த ஆறுகளிலே பல பேர் நீராடுகின்றார்கள், அவ்வாறு நீராடுகின்ற பொழுது அதில் சேருகின்ற பாவங்கள் எல்லாம் உன்னையே வந்து அடைகின்றது, எல்லா பாவங்களையும் நீதான் வைத்திருக்கிறாயா, அப்படியானால் உன்னுடன் நீராடுகின்ற எல்லாருக்கும் அந்த பாவங்கள் போய் சேருகின்றனவா என்று கேட்டார். அப்பொழுது சமுத்திரராஜன் சொன்னான், நான் எதையுமே செய்யவில்லை, இந்த கங்கையிலேயோ அல்லது எந்த நீர்களில் வருகின்ற நீரெல்லாம் வந்து சேருகின்றன, ஆனால் இந்த இவை நான் வைத்திருப்பதில்லை, இங்கிருக்கிற நீரானது சூரிய ஒளியினாலே ஆவியாகி மேலெழுகின்றது, எனவே சூரியனாலே அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, இதற்கும் எனக்கு எந்த விதமான பொறுப்பும் இல்லை என்று சமுத்திரராஜன் கூறிவிட்டான். இதை கேட்டுக்கொண்ட முனிவர் திரும்ப சூரிய பகவானம் வந்து அந்த சூரிய மந்திரத்தை உச்சரித்தார். சூரிய பகவான் முன்னுக்கு வந்தார். அப்பொழுது கேட்டார், சூரிய பகவானே இந்த உலகிலே வாழ்கிற மக்களுடைய பாவங்களையெல்லாம் நீ தான் ஏற்றுக்கொள்ளுகிறாயா என்று கேட்டால், கங்கையிலே ஒழுகின்ற மக்களுடைய பாவங்கள் சமுத்திரத்திலே போகின்றது, சமுத்திரத்தில் இருக்கிற நீரை நீ ஆவியாக எடுத்துக்கொள்கின்றாய், ஆனபடியால் சமுத்திரத்தில் இருக்கின்ற பாவங்களை எல்லாம் ஆவியாக மாற்றி நீ ஏற்றுக்கொள்வதனால் பாவங்களை எல்லாம் நீதான் ஏற்றுக்கொள்ளுகிறாயா, இந்த பாவங்களுக்கெல்லாம் நீதான் பொறுப்பாக இருக்கிறாயா என்று சொல்லி கேட்ட பொழுது சூரிய பகவான் சொன்னார், நான் எதையுமே செய்வதில்லை, நான் கொழுக்கல் வாங்கலான் செய்கின்றேன், இங்கே ஆவியாக வருகின்ற எல்லாம் முகமாக மாறி முகத்திலே கலந்து விடுகின்றது, இவை முகந்தன் முகத்தை சென்று அடைகிறதே தவிர என்னை இந்த பாவங்கள் சென்று அடைவதில்லை, வந்து அடைவதில்லை என்று சூரிய பகவான் குறிப்பிட்டார். எனவே முகத்தை காண்பதற்கு முனிவர் சென்றார். அங்கே என்ன நடைபெற்றது என்பதை நாளை நாம் சிந்திப்போம் கூறி இன்று சிந்தனையை நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம்.